பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளைக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் உடனடியாக வீடு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்ட நிலையில் உடனடியாக கூடுதல் பட்டா கொடுக்கப்பட்டு வீடு கட்டும் பணியும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இப்ப நானா போய் ஆட்சி வீடும் கேட்கல, அங்கிருந்தே நான் வந்தாங்க. சாரி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து வணங்கி இவர்தான் மதுரை சின்னப்பிள்ளை. மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி அருகே இருக்கும் பில்லுசேரி கிராமம்தான் இவர் வசிக்கும் ஊர். இளம் வயதில் கிராம பெண்களை ஒருங்கிணைத்து விவசாய வேலைகளுக்கு அழைத்து சென்று வந்த சின்னப்பிள்ளை பெண்களிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவித்தார். அத்துடன் களஞ்சியம் என்ற சுய உதவிக் குழுக்களுக்கான அமைப்பை பெண்களிடையே கொண்டு சேர்த்து வறுமை, கந்துவட்டி உள்ளிட்ட கொடுமைகளில் இருந்து பல்வேறு குடும்பங்கள் மீள வழிகாட்டினார் சின்னப்பிள்ளை. இந்த சாதனையின் காரணமாக கடந்த 2001 டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் ஸ்திரீ சக்தி புரஸ்கார் மாதா ஜீஜாபாய் என்ற விருதை வழங்கினார் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய். சின்னப்பிள்ளையின் கைகளில் இந்த விருதை வழங்கிய கையோடு அவரது காலிலும் விழுந்து வணங்கினார் பிரதமர் வாஜ்பாய். பிரதமரின் இந்த செயலால் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆச்சரியப்பட்ட நிலையில் சின்னப்பிள்ளையிடம் மகா சக்தியை கண்டதாக அதே நிகழ்ச்சியில் விளக்கம் அளித்தார் வாஜ்பாய். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநில அரசுகள் அவருக்கு விருதுகளை வாரி வழங்கிய நிலையில் கடந்த 2019 குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கைகளில் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றார் சின்னப்பிள்ளை. ஊரில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வழிகாட்டிய சின்னப்பிள்ளைக்கு சொந்தமாக வீடு இல்லை. இந்த நிலையில் அண்மையில் வீடியோ ஒன்றை வெளியிட்ட சின்னப்பிள்ளை பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் தனக்கு வீடு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டதாகவும் ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் வேதனையை தெரிவித்தார். இப்ப நானா போய் ஆட்சி வீடும் கேட்கல, அங்கிருந்தே நான் வந்தாங்க. மோடி திட்டத்திலிருந்து உனக்கு வீடு கட்டி தரம் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன், ஆனால் வீடு இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி நிறையா நாங்கள் கேள்விப்பட்டோம். இங்கே வந்து வீட்டுக்குள்ளேயே பொன்னாரிய போச்சு, வீடு கட்டி தரம்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு குறிப்பாடு கொல்ல நாள் சேர்ந்து பத்திரம் கொண்டாந்து கொடுத்தாங்க. நானும் இப்போ கட்டி கொடுப்பாங்க, அப்பா கட்டி கொடுப்பாங்கன்றே இருக்கிறேன், ஆனால் இன்னும் வீடு கட்டி கொடுக்குற மாதிரி தெரியலை. திருவிடாப்பட்டி கிராமத்தில் சின்னப்பிள்ளைக்கு தமிழ்நாடு அரசு 1 சென்ட் வீட்டு மனை வழங்கிய நிலையில் அவருக்கு புதிதாக வீடு வழங்க மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதைத் தொடர்ந்து பில்லுசேரி கிராமத்திற்கு சென்று சின்னப்பிள்ளையை சந்தித்த அதிகாரிகள் கூடுதலாக 380 சதுரடி நிலத்திற்கான பட்டாவையும் வழங்கினர். இது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்தார் பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை. நல்ல சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றி. இதைத் தொடர்ந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டும் பணி தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த நிலையில் JCB வாகனத்துடன் களமிறங்கிய அதிகாரிகள் உடனடியாக பணிகளையும் தொடங்கி அசர வைத்தனர். இதனால் விரைவில் புதிய வீட்டில் பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை குடியேறுவார் என எதிர்பார்க்கலாம்.